ஏமா தாயே, இன்னும் கண்ணாடி முன்னாடி எவ்வளவு நேரம் தான் நிப்ப? டக்குன்னு கிளம்பு சாமிய பாக்க. உங்களுக்கு பொறுக்காதே, நாளகா இருந்தா பொறாம லைட்டா. சரி சரி, மறக்காம மாஸ்க் எடுத்து போட்டுக்கோ. கொரோனா இன்னும் நம்ம கூட தான் சுத்திக்கிட்டு இருக்கு. கொரோனா கொடுமையை விட உங்க கொடுமை பெரும் கொடுமையால இருக்கு. கவர்மெண்டே மாஸ்க் போட வேணாம்னு சொல்லிட்டாங்க, ஆனா நீங்க விட மாட்டீங்களே. சேஃப்டி தாமா ஃபர்ஸ்ட், மத்ததெல்லாம் நெக்ஸ்ட். சரி சரி, நான் வண்டி எடுத்து வெளியே வைக்கிறேன், நீங்க கிளம்பி வாங்க. ஆமா, ரெண்டு நாளா நடந்துதானே போனோம், இன்னைக்கு மட்டும் என்ன வண்டியில? ஆமா, சாமியே தினம் தினம் அவங்கவுங்க வாகனத்துல வராங்க, நம்ம நம்ம வாகனத்துல போவோம். இந்த பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. கோளாராய் ஆமா, என்ன அமைதியா வர, ஏதாவது பேசு, அப்பதான போர் அடிக்காம இருக்கும். ஆமாக்கா, நேற்று இந்த பிரியா விடைக்கு விடை சொல்றேன்னு சொன்னீங்கல்ல, இப்ப சொல்லுங்களேன், நீங்க தான் பெரிய அறிவாளியாச்சே. அதுல என்ன உனக்கு சந்தேகம்? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அவங்க யாரு அவங்க யாரு அவங்க யாரு, எங்க இருக்காங்க எங்க இருக்காங்க எங்க இருக்காங்க? இரு 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 அக்கா, சொல்லுங்கன்னா சொல்ல போறேன், அதுக்கு ஏன் பாசா பட எஃபெக்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க? இரு இரு சொல்றேன். இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி, பராசக்தி, மீனாட்சி, உமையம்மை, ஓ கிரீ, கஜ 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 கஜ, காளி, ஹோலி. அட இருமா, நீ நடுவுல ஏதாவது சொல்லி எனக்கு சொல்ல ஒரு விஷயம் மறந்து போயிடும். இவங்களோட வடிவம் தான் நம்ம பிரியா விடை. எப்பவுமே பிரியாம தன் கூடவே இருக்கணும்ன்றதுக்காக உள்ள வடிவம் தான் இந்த பிரியா விடை. ஆமா, இவங்களை பத்தி நான் வேற எந்த ஊர்லயுமே கேள்விப்பட்டதில்லையே. எப்படி கேள்விப்பட்டிருப்ப? நம்ம மதுரையை தாண்டி அவங்கள வேற எங்கேயும் பார்க்க முடியாது. நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. வரலாறு முக்கியம் அமைச்சரே. அக்கா, நீங்க ஒரு பெரிய அகராதி. என்னல இப்படி பொசுக்குன்னு திட்டிட்ட? ஐயோ மன்னா, நான் தங்களை திட்டவில்லை. தாங்கள் ஒரு மிகப்பெரிய டிக்ஷனரி என்பதைத்தான் தாங்கள் ஒரு மிகப்பெரிய அகராதி என்று கூறினேன். சரி சரி, ஓ வாகனத்தை அப்படியே ஓரமா நிப்பாட்டிட்டு வா, சாமி அவங்களோட வாகனத்துல வர போறாங்க. சரி வா, அங்க ஓரமா போய் நிப்போம். இல்ல, நம்ம இன்னைக்கு சட்னி தான். அக்கா அக்கா அக்கா, சவா, இப்ப எதுக்கு காக்கா காக்கா இப்படி காக்கா மாதிரி காதுக்குள்ள கத்துற? அத விடுங்க, அங்க அந்த சின்ன பிள்ளைங்களோட ஊர்வலத்தை பாருங்களே, எவ்வளவு அழகா வேஷம் போட்டுட்டு வராங்க. ஆமா, அவங்களுக்கு பின்னாலையும் பாரு, செண்டமேளம், யானை, ஒட்டகம், ஆட்டம் பாட்டம், ஒரே கொண்டாட்டமா இருக்குல்ல. அதுலயும் இந்த செண்டமேளத்தோட சத்தம் என் கால தரையிலேயே இருக்க விட மாட்டேங்குது. ஐயையோ, நீ வைப்ரேட் ஆகுறத முத நிறுத்து. சரி சரி, கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். சாமி இன்னைக்கு என்ன வாகனத்துல கம்மிங்க? நம்ம மீனாட்சி அம்மன் கேக்குறதெல்லாம் கொடுக்கற தேவலோக பசுவான காமதேனு வாகனத்துல கம்மிங்க. அப்ப நம்ம சொக்கநாதர்? நம்ம சொக்கநாதர் வழக்கம் போல பிரியா விடையோட கைலாச பர்வத வாகனத்துல கம்மிங்க. நீங்க சொல்லி முடிக்கல, சாமி வந்துட்டாங்க பாருங்க. ஆமா அக்கா, நீங்க ஏதோ கைலாசம் பர்வதம்னு சொன்னீங்க, அங்க என்னடானா நாரதர் மாதிரி யாரோ கையில தம்புராவை தூக்கிட்டு வராரே. அப்படின்னாலும் நாரதருக்கு ஒரு தலை தானே இருக்கு, இவருக்கு 10 தலைகள் இருக்கிறதே. நீ ஒரு மங்குனி அமைச்சர் என்பதை மணிக்கு ஒரு முறை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறாய். அவரு நாரதர் இல்ல, ராவணன், 10 தலை கொண்ட ராவணன். ஆமா, அவரையும் கையில தம்புராவை தூக்கிட்டு வராரு. அதாகப்பட்டது என்னன்னா, ராவணன் எப்பவுமே தான் தான் பெரிய ஆளுன்னு ஒரு நினப்பு. அவர் இமயமலைய தூக்க முயற்சி பண்ணப்ப நம்ம சிவபெருமான் இவரோட ஆணவத்தை நடக்கிறதுக்காக தன்னோட கால் பெருவிரலை வச்சு அழுத்த, ராவணன் அலறி தன்னோட கை நரம்பால வீணையை உண்டாக்கி இறைவனை மகிழ்விக்கிறதுக்காக சாமாகனம் பாடினாருன்னு வரலாறு சொல்லுது. ஆஹா அக்கா, வாக்கு டம்மி பீஸா இருக்கீங்க, ஆனா உள்ள பல விஷயம் வச்சிருக்கீங்களே அக்கா. நாங்கெல்லாம் அப்பவே அப்படி, இப்ப கேட்கவா வேணும்? ஆமா வேணும், பரோட்டா வேணும். நீ இங்கேயே நின்னேன்னு வச்சுக்கோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னையவே பரோட்டா மாவாக்கி கல்லுல போட்டு காய போட்டுவாங்க பாத்துக்கோ. அடியாத்தி வாங்க, இங்க இருந்து முதல்ல கிளம்பி அந்த புக்கு கடைக்கு வண்டியை விடுவோம். அங்க அந்த பொரட்டா மாஸ்டர் சுட சுட பொரட்டாவை போட்டு அது மண்டையில ரெண்டு தட்டு தட்டி நம்ம ஊரு சால்னாவை கொதிக்க கொதிக்க ஊத்தி கொடுப்பாரு பாருங்க. நீ சொல்றப்பவே எனக்கு நாக்கு நாட்டியப்பாடுவே. வா, போய் சாப்பிட்டுட்டு சட்டை போட்டு வீட்டுக்கு கிளம்புவோம். இருங்க இருங்க, நான் ஒன்னு சொல்லணும். என்னவா? மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே போற போக்குல அந்த பெல் பட்டனையும் கொஞ்சம் தட்டி விட்டு போங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு.